ஆதரித்தன் பௌச மலலோ நில்பித்தி வீணன்னோ பௌச மலலோ நில்பித்தி வீணன்னோ சமாதானமுத்தோ பிரதி தினம் சமாதானமுத்தோ பிரதி தினம் பாடி ஸ்தூசிஞ்சுதன் சதா ஸ்தூசிஞ்சுதன் நல்லி வலையிலலோ காப்பாடி நடிப்பெனு நீது வாக்தானமுல் நாக்கின்தோ பிரியனு ஆனந்த தைலமே நாத்மகு நீது வாக்தானமுல் நாக்கின்தோ பிரியனு ஆனந்த தைலமே நாத்மகு சிகட்டி வேலலோ ஜிவமையுந்தினு சிகட்டி வேலலோ பல்லி வலையிலலோ காப்பாடி நடிப்பெனு நீது செவா செய்யே பரச்சிதிவி நீ ஆத்ம சக்தி செவின்பிதிவி நீது செவா செய்யே பரச்சிதிவி நீ ஆத்ம சக்தி செவின்பிதிவி Thank you.
ஃப்ரீக்குவன்சி மாற்றினோம், ஊ நிறையா கேட்குது. நாம் பாடும்போது ஆண்டவர் சந்தோஷப்படணும். அவர் சந்தோஷப்படும்போது நமக்கு அவர் ஆசீர்வாதம் தரும்போது நம்முடைய கட்டுகள் உடையும், சமாதானம் கிடைக்கும், வெளிப்பாடு உண்டாகும், தரிசனங்களை காண்போம், வரங்கள் கிரியை செய்யும், அபிஷேகம் உண்டாகும். முதலாவது அவர் சந்தோஷப்படும், அதுதான் ஆராதனை. அவருக்கு கொடுக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆகையில் நம் கை தட்டுகிற விதம், நாம் பாடுகிறதான அந்த வார்த்தையினுடைய கருத்துகள், நம்முடைய மனதில் பாடும்பொழுது நம்முடைய மனதில் வருகிற எண்ணங்கள், இருதயத்தில் பொங்குகிற எழுச்சிகள், இதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அதான் பார்க்குறோம். நமக்கு மியூசிக் கேட்கும், பாட்டு கேட்கும், அவருக்கு நிறைய கேட்கும். நம்முடைய மனசுடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தின் எழுச்சி எல்லாமே அவருக்கு வெளிரங்கமாக இருக்கும். அதெல்லாம் அவர் கவனிச்சுட்டு இருப்பார். அதனால் நம்ம என்னமோ யோசித்து பாடலாம், பாடாமல் இருக்கலாம், கண்ணத்திலிருந்து எங்கேயோ வேடிக்கை பார்க்கலாம், என்ன பாடிட்டு மைண்டு வேற என்னமோ யோசிக்கலாம், எத்தனையோ தவறுகள் உண்டு. ஆகையால் ஆண்டவர் இந்த தவறுகளை மாற்றி இந்த ராத்திரி நேரத்தில் பாட்டுகளை நாம் பாடும் பொழுது நம்முடைய மனது ஆண்டவர் மேல் பதிந்திருக்கும்படியாக, நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்முடைய கவனத்தை திருப்புகிற எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்மத்தில் சந்தோஷப்படக்கூடிய ஆராதனையை செய்ய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த பாட்டு சொல்லுகிறது, நான் பாடி ஆண்டவரை துதிப்பேன், எப்பொழுதும் அவரை துதிப்பேன், ஏனென்றால் என் இயேசு தாயை போன்ற தேவன் இதுவரைக்கும் என்னை தாயை போல கவனித்து பாதுகாத்து வந்தார். ஆகையால் நம்ம எல்லாரும் நம்முடைய கவனம் செலுத்தி பாடும்படியாக. எந்த மியூசிக் வேண்டாம், எந்த ட்ரம்மும் மரக்கும் ஸ்டாம்பரும் எதுவுமே வேண்டாம். கை மாத்திரம் தட்டி நம் ஆண்டவரை, இந்த அந்த பல்லவியை மாத்திரம் ஆண்டவரை உயர்த்தி, நம்முடைய கவனம் தான் முக்கியம். எதையும் யோசிக்கக்கூடாது, ஆண்டவர் மட்டும் யோசிக்கணும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தார் இல்லையா? ஆக்சிடென்ட் வராமல் காத்துக்கொண்டார் இல்லையா? சட்டப்பூர்வமாக ஆக்சிடென்ட் வந்திருக்கணும், நாம் செத்துருக்கணும். இன்னைக்கு டீச்சர்ஸ் ப்ரேயரில் ஒரு ஜப வேண்டுகோள், 11 வயசு பையனுடைய தலை மேலே மாட்டு வண்டியுடைய சக்கரம் ஏறிடுச்சு. அவனுக்கு அவன் சீரிய கோமால இருக்கிறான், ஜெபம் பண்ணுங்கன்னு. சண்டே ஸ்கூல் பையன், யோசிச்சுப்பார். அப்போ நமக்கு அப்படி நடக்கலையே,
அதுக்காக எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணும் நடந்திருக்கணுமே. நாம் தகுதியற்றவர்கள், நாம் பாவிகள், நாம் குற்றவாளிகள். ஆகையால் என் ஒரு அம்மாவை போல என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். ஆகையால் நான் பாடி துதிப்பேன். பாடுவோமா? எல்லாரும் பாட்டு தெரிஞ்ச கண்ணை மூடி பாருங்க. தெரியாவிட்டால் இந்த வார்த்தைகளை கவனித்து இந்த நேரத்தில் நாம் பிராக்டிஸ் பண்றது ஆண்டவர் உயர்த்தப்படணும். நம்முடைய பாட்டு ஆண்டவர் உயர்த்தணும். அதான் இப்ப பிராக்டிஸ் பண்ணணும். பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு. பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு. பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு. தேங்க்யூ அப்பா, எங்களை பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை காத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாமல் இருந்தும் எங்களை பாதுகாத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ ராமாங்கரமாங்கரமானியாந்துடா. தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நம்ம வெளி சபைகளில் நிறைய கை அசைப்பாங்க, கை தூக்குவாங்க, அசைப்பாங்க, தப்பு இல்லை. ஆனால் வெறும் ஆக்ஷனாக மாறிடக்கூடாது, வெறும் ஆக்ஷன். அப்போ உள்ளத்தில் ஒன்றும் இல்லை, கை மட்டும் ஆடுது. யாருக்கும் டாட்டா சொல்கிறோமா? அப்போது நாம் எதை செய்தாலும் அதை கருத்தாக செய்வேன். என்ன ஆண்டு இருதயத்தை தான் பார்க்குறார். அவுட்வர்ட் ஆக்ஷன் இல்லை, மனுஷன் முகத்தை காண்கிறார். அதன் அர்த்தம் அவுட் சைடு எல்லாம் நடக்குது. அப்போ ஓஷிப் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. அது டெட் பாடி. டெட் பாடியில் மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் வேஸ்ட்டு. அதுபோல் நம்முடைய அசைவுகள், நம்முடைய பாடு, நம்முடைய பாட்டு, எல்லாமே கருத்தாக இருக்க வேண்டும், ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது மறுபடியும் என் ஆண்டவர் தாயை போன்ற தேவன் இதுவரைக்கும் இந்த பூமியில் வைத்து என்னை பாதுகாத்தார். ஆகையால் நான் பாடி ஸ்துதிப்பேன் என்று நாம் இப்போது எல்லா வாத்திய கருவிகளோடு கருத்தாய் நம்முடைய மனது இருதயத்தின் எழுச்சிகள் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம், அதன் முதல் இந்த உணர்வோடு மறுபடியும் அந்த பல்லவியை நான் பாடுமா. பாடி ஸ்துதிஞ்சேதன், சதா ஸ்துதிஞ்சேதன், நாதுடை நாயேசு நீ. தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு. பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. பாடி ஸ்தூதிஞ்சேதம், சதா ஸ்தூதிஞ்சேதம், நாதுடை நாயேசு நீ. தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு, 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 தள்ளி வலே இல்லலோ காப்பாடி நடிப்பெனு.
நன்றி அப்பா கிடாரம்தல ஹசந்தி ரங்கரா ஷபாரி அமங்கலபானி அந்துடா Thank you Jesus ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் மறக்க கூடாது நம்முடைய ஆராதனையின் நோக்கம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர் நம்மத்தில் மகிழ்வடைய வேண்டும் அடுத்த பாட்டு மலையாள பாட்டு பூமியும் ஒழுந்து போகுமே பாதவும் பூமியும்
Thank you, Jesus. We praise you. Yesaya, 21st adhigaram ninaikire. Raakalam varugirathu, vidir kalam varugirathu. 12th vasanam. 12th. அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறான் ராக்காலம் வருகிறது விடியற்காலமும் வருகிறது ரெண்டும் ஒரே டைம்ல வருது அது எப்போ வரும் தெரியுமா இயேசு வரும்போது நமக்கெல்லாம் விடியற்காலம் இப்போ நமக்கு ராக்காலம் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் பிசாசு மோதுது பாவம் மோதுது தூக்கம் மோதுது மாம்சம் மோதுது மற்ற கூட இருக்கிறவங்க மோதுறாங்க எல்லா போராட்டது இரவு நேரம் மழை வேண்டிய நாட்கள் விழித்திருக்க வேண்டிய நாட்கள் ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டிய நாட்கள் முழங்கால நிற்க வேண்டிய நாட்கள் தாழ்த்த வேண்டிய நாட்கள் அறிக்கை பண்ண வேண்டிய நாட்கள் அடி வாங்குற நாட்கள் ராக்காலம் திடீரென்று ஒரு விடியற் காலம் நமக்கு வருகிறது அன்றைக்கு அடி இல்லை அறுதோடு போராட்டம் இல்லை கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் சிங்காசன உட்கார்வோம் நித்திய மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு உலகத்தார் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டம் இல்லை பிரமாணம் இல்லை ஜபம் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி வேணாலும் வாழலாம் அவர்களுக்கு ராக்காலம் ஒரே டைமில் நமக்கு விடியற்காலம் அவர்களுக்கு ராக்காலம் அப்போது நம்முடைய பிரயாசம் விருதாவை போகக்கூடாது நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டு 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 எக்காலம் துணிக்கும் போது அந்த விடியற்காலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அதுக்காக ராஜாதி ராஜன் இதோ வந்து கொண்டு இருக்கிறார் இங்கிலீஷில் பண்ண லோ ஹீஸ் கம்மிங் இதோ வருகிறார் அர்த்தம் கிட்ட வந்துட்டார் பாருங்கள் கிட்ட வந்துட்டார் கொஞ்ச நாள் தான் வந்துருவார் ஒரு செகண்ட் தான் அவ்வளோதான் வந்துட்டு போயிட்டார் அந்த செகண்டில் நம்ம இல்லைன்னு சொன்னால் உள்ளே பிரவேசிக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஃபெய்த்தோம்ல வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம் அப்பா நான் கைவிடப்பட்ட என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சு என்ன பண்ண நெஞ்சடிப்போம் முடியை இழுப்போம் ஒன்றும் நடக்காது முடிஞ்சு போச்சு
आगे कई विपाल अलरवो इलरना अब लाभमा मार आगे नम्बर जपत वेगम विर जप नेर आगे कड़सि कर्तर अगते नमुक तर ते विशुद्धरे चेतीवान राजादी राजा वरुदा आगे आयत कर्तर राकाल जपम नमक आशीर्वाद नम्बर सेलफोन नईक वार वीडू नीड़ा आना नम यार रसिकूड़ा नम्बे मनस यदकूड़ा कारण एम कूड़ वरपोल कई विपो नम्बर ड्रेसू कई विपड़ ना मतम मरूपमेंगे नमद मनस इत कई विपड़कूड़ान अंदर मेल नाम कई विपड़व लोत मनवे नीवकूर आगे भूम मायोड़ संबंध अटैचमेंट नमुकूड़ा अल्द कर्तर और मीट नमुक तर मदरकोत्रीपम नित्य राज्यते आयत पड़को ना इंकुल प्रवेश आवल शरण आगे नाम अंद शरण कई तटि पाड़ नम्बे भूमि को आशे सिंदे कर्तर मे नमद दर्शन नम्बर कन नम्बे आशे परलोक पक तुर कर्त नमक उदीवार राजादी राजन आदि राजन वरुणिदा तंदे विशुद्धर चेतिरुवा राजादी राजन वरुणिदा तंदे विशुद्धर चेतिरुवा वानवं भूमियम Thank you Lord stotram yesuve stotram yesuve stotra aptidan kattidan karausha bakaramani antuda thank you jesus nammude paraloga aasegal peruga vendum adarkai stotripom stotram 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 english song Thank you.
Savior speaks to thee with love so full and free. And now, O Lord, thou art my only plea, I give myself to thee. I will, God helping me, I will, O Lord, be thine. Thy precious blood was shed to purchase me, I will be wholly thine. By grace I will thy mercy now receive, thy love my heart hath won. On thee, O Christ, I will believe and trust in thee alone. I will, God helping me, I will, O Lord, be thine. Thy precious blood was shed to purchase me, I will be wholly thine. Thou knowest, Lord, how very weak I am, and how I fear to stray. For strength to serve, I look to thee alone, thy strength thou must supply. I will, God helping me, I will, O Lord, be thine. Thy precious blood was shed to purchase me, I will be wholly thine. And now, O Lord, give all with us today the grace to join us all. From the heart to gladly with us say, I will to Christ belong. I will, God helping me, I will, O Lord, be thine. My precious blood was shed to purchase me, I will be wholly thine. To all who came when thou wast here below and said, O Lord, with thine, to them I will, was ever thy reply, we rest upon it now. Amen, hallelujah. I will, God helping me, I will, O Lord, be thine. My precious blood was shed to purchase me, I will be wholly thine. To all who came when thou wast here below, said, O Lord, with thine. To them I will, was ever thy reply, we rest upon it now. I will, God helping me, I will, O Lord, be thine. My precious blood was shed to purchase me, I will be holy now. I will, God helping me, I will, O Lord, be thine. Your precious blood was shed to purchase me, I will be wholly thine. I will, God helping me, I will, O Lord, be thine. My precious blood was shed to purchase me, I will be wholly thine. சரணம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் எவ்வளவு பலவீனம், எவ்வளவு வீக் என்று நீர் அறிவீர். நான் வழுவி விழுந்து போயிடுவேனோ என்று பயந்திருக்கிறேன், அதையும் நீர் அறிவீர். ஆகையால் உமக்கு நான் உண்மையா ஊழியம் செய்யறதுக்காக ஸ்ட்ரெங்க் பலனுக்கான உண்மை தான் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரே, நீர் தான் அதை சப்ளை பண்ணணும் ஆண்டவரே என்று அந்த மூன்றாம் சரணம் சொல்லுகிறது. பல்லவி சொல்லுகிறது, ஆண்டவரே, ஐ வில் அப்படின்னா எனக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் உமக்கு நான் சொந்தமாக இருக்கும்படியாக அதை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை என்னை சம்பாதிக்கும்படியாக நீர் சிந்தினீரே. ஆக நான் முழுமையாக எனக்கு என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதனால்
அந்த ஐ வில் என்று சொல்லும்போது 100% எதையும் எனக்காக வைக்கவில்லை, எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். ஆகையால் மூன்றாம் சரணத்தை கைகளை தட்டாமல் மெதுவாக கரங்களை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். நான் எவ்வளவு அதாவது வீக்காக இருக்கிறவங்க பாடினா போதும், என்னால் முடியல, உங்களுடைய கிருபை இல்லாமல் என்னால் முடியாத ஆண்டவர் நான் விழுந்துருவேன். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கட்டும், ஆனால் உண்மையான வீக்காக இருக்கிற எனக்கு உங்களுடைய கிருபை வேண்டும், ஸ்ட்ரென்த் வேண்டும், இப்பொழுது சப்ளை பண்ணும் என்று விரும்புகிறவர்கள் அந்த பல்லவியை கரங்களை உயர் சாரி அந்த சரணத்தை மூன்றாம் சரணத்தை கரங்களை உயர்த்தி பாடுங்கள். ஐ வில் என்று சொல்லும்போது ஒப்பு கொடுத்து கைகளை தட்டி அந்த பல்லவியை நாம் பாடுவோமாக. Thou knowest, Lord, how very weak I am and how I feel to stray. For strength to serve, I look to Thee alone. The strength Thou must supply. Marubadi mai moonram saranam. Thou knowest, Lord, how very weak I am and how I fear to stray. For strength to serve, I look to Thee alone. The strength of manapuroma oppukoduthu I will God helping me I will oh Lord be thou thy precious blood was shed to purchase me I will be holy thine I will God helping me I will Thank you, Lord. Thank you, Lord. We thank you. Gas cylinder order பண்ணா சிலர 15 நாள் ஆகுது வந்து சேரத்துக்கு. செங்கல் ஜெலி கேட்டா இப்ப ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் பலவீன ஆண்டவரே, நீர் எனக்கு ஸ்ட்ரெங்க்த் தாரும் ஆண்டவரேன்னு சொன்னா உடனே தருவார். நம்முடைய பரலோகத்துல பற்றாக்குறை இல்லை. ஃப்ரீயாக கல்வாரியிலிருந்து அவர் சிந்தின ரத்தத்திலிருந்து அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து இலவசமாக கர்த்தர் பலனை சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த பாட்டுகளை பாடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமையை தந்து கொண்டே இருக்கிறார். ஓ ரமா ஷபங்கதுடா பலவீனன் நான் பலவா பல நான் பலவான் என்று சொல்லுவானாக. தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தீரான ரசம் குறிபின கத்துடா ரியம்பஸ்தங்கரமானியா துடா ரியாசந்துடங்கரமானியா. Thank you, Lord. We thank you, Jesus. We praise. Thank you, Lord. Jesus. We praise Jesus. Tamil part, moonravathu part. இது நம்முடைய பாட்டு புக்கில் இல்லை, ஆனால் ராகம் வந்து அடவி தெருக்களின் இடையில் அதே ராகம் தான். பாரு
பார்த்து வரும் இவர் யாரோ பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலா முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலா இயேசுவே ஆத்மநேசரே சரவின் ரோஜாவும் லீனி புஷ்பமுமா பதினாயிரங்களும் சிறந்தோ பதினாயிரங்களும் சிறந்தோ பட்டு மரங்களுக்கே சிலிப்போ எந்த நேசரதோ நெட்டிரா பட்டு மரங்களுக்கே சிலிப்போ எந்த நேசரதோ நெட்டிரா நாம போற்றுங்க பரிமளமே பதினாயிரங்கள சிறந்தோ மெருபவதி என அழுத்திடும் வசத்தம் என் பிரிய மெருபவதி என அழுத்திடும் வசத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்து அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் பதினாயிரங்கள சிறந்தோ பிரகாசம் பதினாயிரங்கள சிறந்தோ என அழைத்தேன் வசதம் என் பிரியமருபவதி என அழைத்தேன் வசதம் என் அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் அவர் சமூக பதினாயிரங்கள சிறந்தோ என்னே சரணுடையவரே அவர் மனவாத்தியதா
கலம் சிறந்தோ பதினாயிரம் கலம் சிறந்தோ உடையவரே அவர் நாதனை சாய்ந்திடுவே Thank you, Lord. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Oh, Ramankara Mankatidankara Manatida. Tidamau Shabdidan Tidan Tidan Katidan Karamani Antida. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. Enne sarenudayavare avar marbinil saayiduve enne sarenudayavare avar marbinil saayiduve anavaathiyaayindare nanu selluve nanmelave anavaathiyaayindare nanu selluve nanmelave Shabakaramani antuda tira diramaram dilangana swadaramankala tira shabakaramanka tidankalama. Thank you, Lord. Thank you, Jesus. Praise tira barba sidarankalankaramankala manatuda. Thank you, Jesus. This way. Nibankarama sadirakti lankara Natribi sandruira krabi solkarambala Nijara bradi sankara mankala tida Nipara basduri aburna swankara nitara Ekara zunakti lankara masinkara Yeswe Kira mankara sankara niyantura Metra Zanadila Ken Argu Sankrama Sila. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இனிமே எந்த மனுஷனும் மனுஷனா இருக்க முடியாது. ஒன்று இயேசுவை மாற வேண்டும், இல்லைனா பிசாசா மாறும். ஒன்று பரிசுத்தாவி பிடிக்க வேண்டும், இல்லைனா தீய சக்தி பிசாசு பிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். யோகா செய்து ஒரு பக்கத்தில் நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்க போகுது, சிலர் கராத்தை படித்து அவர்களுக்கு பிசாசு பிடிக்க போகுது, சிலர் தியான பயிற்சிகளை செய்து அவர்களுக்கு பிசாசு பிடிக்க போகுது, சிலர் இராணுவத்தை சேர்ந்த அந்த இராணுவத்தில் பிசாசு பிடிக்கக்கூடியதான சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கு பிசாசு பிடிக்க போகுது. மருத்துவமனையில் இருக்கிற சில பொருட்கள், சில மருந்துகளில் அந்த மருந்து எடுத்தால் பிசாசு பிடிக்குமா? எல்லாம் இருக்குது.
ஆண்டவர் நம்ம எவ்வளவு பத்திரமான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். என் பிள்ளையை உனக்கு எதுவுமே வேண்டாம், யோகா வேண்டாம், மருந்து வேண்டாம், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், நான் உன்னை ஆட்கொள்ளுவேன். ஆக இந்த நேரத்தில் நாம் ஒரு அபிஷேகத்துக்காக காத்துக்கொள்ள போகிறோம், காத்திருக்க போகிறோம். எதுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பிசாசு பிடிச்சா பரவாயில்ல, அது விஷயம் இல்லை, அது இல்லை. எல்லாருக்கும் பிசாசு பிடிச்சு நமக்கு விரோதமாக எழும்ப போகிறாங்க, அதுதான் விஷயம். அதனால அந்த வல்லமைகளை எதிர்க்க, அந்த ஆட்களை இந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வர நமக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், இல்லைன்றா அது கவிழ்த்து போடும். ஆகையால் நம்ம அந்த ஆட்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியின் தலைகளை நசுக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை இந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வர போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? இந்த நேரத்தில் கருத்தாய் பொறுப்போடு அந்த வல்லமை பெற்றுக் கொள்வோமாக. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தீரா சத்துரங்கரமானி அதுரா, தீரா சத்துரங்கரமான அதுரா. சோம்பேறியா இருக்க வேண்டாம், கண்களை திறக்க வேண்டாம், நிர்விசாரமா பெருமை எல்லாம் அகற்றி போடுவோம். கருத்தாய் இந்த வல்லமை பெற்றுக் கொள்வோமாக. tira mausham tira karamana tura tira satwari mana kalani tos netru ziram dela karamana tura iswe jesus tira makarama shabakati da kalama karamana tuda kalana tuda Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Yes, we. Jesus. Yes, we. Jesus. Yes, Jesus. 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 Thank you, Jesus. Tira mang tira ka tira kara mang ka tira kara ma tira kara tira mau shan tira kara na ni ma ratwa na ziram tira kara tira kara. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, praise. Tiru hida mi eti gachidu van. Ida nyani pulvan ni dete. ಸಂಕರ ಆದಿವಾಸ ಇಕ್ಕರಾಗ್ರಿ ಸಂಕಿ ಸಂಧಿಸ್ವಾರ
नचिरब्रोस्ती मलाब्रुसरे हो निरदीना स्वंदर हंबेल गुसात्रिया इक रामबस्तं का सूत्र आयले रत्वा सिकलिकोल नसिक्रा सिक्कर अब्दुलाक रंदर रगदिगर नकती सत्तपरम सक्कला गरंबा नट्रा सनाकल बारी अतरा संकरा रातरा जुर्मा संकरा माना तीरा खाला थूरा रिया माना रजुना माला थूरा नेगो रसुं खाला माना थूरा தயவுசெய்து இந்த அபிஷேகத்தோடு திருப்தியாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு தருகிற பொன்னான சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பங்கள், இதை நன்றாய் பாவிக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் கூட பாஸ்டர் மனாசி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார். யோகாவில் தேர்னு ஒரு ஆள், ஒரு ஆர்மி மேஜர், அவர் வந்து அடையாருக்கு நம்ம ஃபெய்த்வமுக்கு வந்தார். அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தார். ஒரு நிலத்தில், பெரம்பூரில் ஒரு நிலத்தில் பெரிய பிரச்சனை அது. அப்போ அவர் வந்து யோகா பயிற்சியை வைத்து அந்த நிலத்துக்கு போய் அதை அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த நிலத்திலேருந்து ஒரு சூலம் வந்துருச்சு, அப்படியே விழுங்கிட்டாராம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் ஒரு மாடு முட்டை வந்துருச்சோம், அந்த மாடு அப்படியே முறைச்சார், அந்த மாடு போய் விழுந்துருச்சோம். ஆனால் நம்ம ஃபெய்த்தவங்க வந்தார் அடையாருக்கு, அவர் விழுந்துட்டார். அப்போ நம்ம சக்தி எப்படிப்பட்ட சக்தி, அவரே சொல்கிறார், இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு சக்தி பார்த்தது இல்லை, நான் கிறிஸ்டின் தான். ஆனால் நீங்கள் என்ன சக்தி வச்சிருக்க, கிறிஸ்டின் ஆனால் யோகாவில் தேர்னாலும், ஆனால் நீங்கள் என்ன சக்தி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போது யோசிச்சு பாரு, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் பெற்றது, வெறும் சத்தம் இல்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்க, சும்மா குதிக்கிறாங்க, சும்மா ஆவில் பெந்தகோஸ்தே முட்டாள்களும் இருக்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் ஞானம் ஒரு முட்டாள்தனமாக மாறக்கூடாது. தாவீது சொல்கிறார், மனைவி கிண்டல் பண்ணாங்க, பைத்தியக்காரன், நீ ராஜா தானே, நீ துண்டு போட்டுட்டு இப்படி ஆடுறது, இதை விட நான் மோசமாக இருப்பேன், என்ன அர்த்தம், துண்டே கழட்டிட்டு ஆண்டுவேன் அர்த்தம், ஏன் நான் ஆண்டவருக்கு முன்னாடி செய்வேன், நான் உன்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீ முக்கியம் கிடையாது, ஆள் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், நான் எல்லாத்தையும் மறந்து நான் ஆட போகிறேன்,
அப்படின்னு சொல்றார் தாவீது. அதுபோல இந்த சக்தி நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சக்தி முழு பூமியை கீழ்ப்படுத்தக்கூடிய சக்தி, முழு உலகத்தில் இருக்க அத்தனை பிசாசுகளும் பார்க்கல, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகையால் தயவு செய்து கண்களை மூடி யாரும் அசதியா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை நாம் நன்றாய் பெற்றுக்கொள்வோமாக. வரப்போகிற போராட்டங்கள் பயங்கரமானது, ஆனால் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையை சேகரித்து சேகரித்து சேர்த்து சேர்த்து அதை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வங்கியிலே சேர்த்து வைப்போம். ஒரு நாள் யுத்தம் வரும், அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். Thank you, Jesus. We praise Jesus. Oh, Rama Shabakara Mankatuda. Tiruhida mihe tiga chiduvan. Ida nyari porvan dirundi. Oppu kodutu paduvom. Ida mihe tiga chiduvan. Ida nyari porvan dirundi. Ende vedaya tiga chiduvandi. அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவரை அனல் மூட்டுவோமாக. சில வரங்கள் நமக்குள் வரப்போகிறார். கர்த்தர் சில அதிகாரங்களை தரப்போகிறார். ஞானத்தின் ஆவியை தரப்போகிறார். Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Oh, Rabbi Shabakara Mankatida Kalama. Tira Mam Shabakara Mankatida. Yeshua, Stotram Yeshua. Bye.
karamaka shabala bana manka tude iraba shaba karamaka tidan karamaka la tude yesu namaka shaba karamaka la mana matude ankilo tidarama shaba karamani atude thank you jesus praise ora matidan kashaba karamaka la mani atude thank you jesus Oh Ramba Shaba Karamani Atre. Thank you, Lord. Stotram Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Oh Ramdara di Razi Rati Rankara Kara 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 Ribala Manankati Danka Saravani Atra. Yeshua. Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Jesus. Praise you, praise you. கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். சிலர் ஆவியில் வெறி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் சிலர் இன்னும் அபிஷேகத்தை பெறவில்லை. பாய்ஸ், சண்டே ஸ்கூல் பாய்ஸ், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடு. நல்ல, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. யாரும் கண்ணை திறக்காது. கண்ணை மூடி நீங்களும் ஒரு அபிஷேகத்தை பெறணும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை வைத்துக்கிறார். இன்னும் 10 நிமிடம் தான், அதற்கு பிறகு சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் ஆவியினால் தாகம் தீர்க்கப்படுங்கள். கர்த்தருடைய ஆவி அந்நிய பாஷைகளை பேசி குடித்து கொண்டே இருங்கள். இரத்தத்திற்குள், தசைகளுக்குள், எலும்புக்குள், கண்ணுக்குள், நாக்குக்குள்ள, சிந்தனைக்குள்ள, எழுச்சிகளுக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள அது ஏறட்டும். அந்த வல்லமையினால் நிரப்பப்படுவோமா? Teri asmana karam dilati asatule pekraga swankara bari aswantara kalature maradu asankara thura nachagadi sankari balabastankara ba eri agla surantana kara swata eri aswana imankaram balamana rasadi randila karama thank you Jesus yes sir. thank you Lord thank you Jesus praise ஒரு நாள் எலியாவை பிடித்து கொள்ளும்படியாக ஒரு இராணுவத்தை அனுப்பினார் ராஜா. அவங்க எல்லாம் போனாங்க, போன எல்லாரும் மயங்கிட்டாங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசினாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. அவர்கள் அவர்கள் மேல் அக்னி இறங்கி வந்து அவர்கள் பட்சிக்கப்பட்டார். அப்போது எலியாவை யாரும் பிடிக்க முடியல, இயேசுவை யாரும் பிடிக்க முடியல. திருப்பி எலியா வரப்போகிறார். அப்போ கூட வாயிலிருந்து நெருப்பு வரும் ஒழிய அந்தி கிறிஸ்துவால் கூட அவரை தொட முடியாது. அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை விட பெரிய அபிஷேகம் தான் நம்முடைய அபிஷேகம். நன்றாக நம்புங்கள். யார் யாரெல்லாம் பைத்தியக்காரரை போல, குழந்தைகளை போல இந்த அபிஷேகத்தை குடித்து குடித்து இப்பொழுது வெறி கொண்டவர்களை போல் இருக்கிறார்களோ, ஒரு யுத்தம் வரப்போக சீக்கிரமாக அவர்களை கர்த்தர் போர் முனையில் நிறுத்துவார். அவர்கள் மூலமாக அத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் அதை விழுத்துவார். அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், நீங்கள் தான் மேற்கொள்ள போகிறீர்கள். நீ ஒருவனாய் ஜாதிகளை நொறுக்குவாய். கர்த்தர் உன்னை தண்டாயுதமாக அஸ்திராயுதமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். Manka shaba karamana tudan karamani atuda eri aswan ankalan katidan karamani atude thank you Lord we thank you Jesus praise Jesus ummalor senayinul paindu selluven devanale
மதிலும் தாண்டுவேன் உம்மலோடு சேனையிலே பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதிலும் தாண்டுவேன் சத்துருவன் சதிகளை சத்தியரும் பலனா செய்திருவேன் சேனையிட பாய்ந்து செல்ல அபிஷேகத்தில் ஒரு சேனையை பார்த்து அதற்குள் பாய்ந்து பாய்ந்து அபிஷேகத்தில் சேனையிட பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதில தாண்டுவேன் சத்துருவன் சதிகளை சத்தியரும் பலனா செய்திருவேன் சத்துருவன் சதிகளை சத்தியரும் பலனா செய்திருவேன் உம்மாலே சேனையிட பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதில தாண்டுவேன் உம்மாலே சேனையிட பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதில தாண்டுவேன் உம்மாலே சேனையிட பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதில் தாண்டுவேன் உம்மாலே சேனையிட பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதில் தாண்டுவேன் உம்மாலே சேனையிட பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதில் தாண்டுவேன் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட அபிஷேகம் என்றால் இந்த ஃபெய்தோமில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தார் ரெஸ்கியூ ஆபரேட்டர்ஸ், அதாவது ஆபத்தில் இருக்கிறதான தாங்களுக்கு உதவி செய்யாமல் சீக்கிரமே மாண்டு போகக்கூடியவர்களிடத்தில் ஓடி அவர்களை பிடுங்கி எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் ரெஸ்கியூ. நான் தரிசனத்தில் கண்டு கொண்டிருக்கிறேன், ஆயுதம் தரித்தவர்களாக யூனிஃபார்ம் தரித்தவர்களாக தீக்குள்ள ஓடவும் தண்ணீருக்குள்ள குதிக்கவும் ஆபத்தான இடங்களுக்குள்ள செல்லவும் அங்கே மூழ்கி கொண்டிருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கவும் கர்த்தர் ஒரு வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். சந்தாயா ஸ்கம்மா ரியாதிலா ஸ்வார சங்கராயத் இகிஸ்தோ ஸ்வதிராய் சங்கரம் தலயகா சந்துரா உம்மலோர் சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதிலும் தாண்டுவேன் ஆமென் உம்மலோர் சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன் தேவனாலே மதிலும் தாண்டுவேன் 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 பேரியாஸ்வங்கலத்
Did he begin a mankaraba? Ribanara, the Sandrusi Rabaktilankaraba, Irantananka Saguri Vikamankarani Mankalantuda. Thank you, Jesus. Sirvala Bau Shabakati Dankarabana Mankara Dira Sarabali Amtida. Thank you.
தேவன் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார், நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார், நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, யுத்தத்திற்காக நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்திராங்கலா ரத்வான் அம்பர்பா சிங்கரபாலா பர்ணாஸ்வராப்தலங்கரா ஷர்ராமங்கதுடா. உலக சிந்தையோடு வாழ்ந்த நாட்கள் போதும், தலைகளை உயர்த்துவோம். யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. ராஜாதி ராஜன் வந்து கொண்டிருக்கிறார். ஓரா சங்கரா, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்வோமாக. நமக்காக அவர் கிரீடத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். ஏரா சந்தூரா, மாம்சத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், உலகத்தின் வல்லமைகள் ரமா ஷபங்கரா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயில் நான் வைத்திருக்கிறேன். இந்த பட்டயத்தை கொண்டு சத்துருனுடைய கோட்டைகளை நீ தகர்த்து போடுவாயாக. நீ அந்த வார்த்தையை உச்சரித்தால் நான் உன் வார்த்தையை கொண்டு நான் கிரியை செய்வேன். ஜாதிகள் மேல் நீ உரிமை பாராட்டுவாயாக, நான் அதை உனக்கு தருவேன். இதுதான் அறுவடையின் நேரம். அந்த அறுவடையின் விளைச்சலுக்காக உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். பட்டயத்தை நீ பாவிப்பாயாக. உன் நிமித்தம் நான் கிரியை செய்வேன். அந்த பரிசுத்தாவியானவர் உன் மத்தியில் இருக்கிறார். அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். ராத்திரி அந்தர வைசார் அத்தலங்கர் பாஷிக்ரா சிராம் ஏரியா சங்கூரியா நாலாத ராசியா ஓரியா சந்துர கலமா ஓரம கத்திரம் கரம ஷமானா துரா. Yeah.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Shabakatuda. கர்த்தர் நம்மேல் ஊற்றின அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் பேசினார், நான் நாடுகளை ஜாதிகளை உனக்கு கொடுப்பேன் என்று. அதன் அடிப்படையில் மூன்று ஜாதிகள் மேல், நம் நாடுகள் மேல் உரிமை பாராட்டப் போகிறோம். ஒன்று, ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு, சாரி, வட பகுதியில் ஒரு சின்ன நாடு இருக்கு. அந்த நாடினுடைய பேர் டுனீஷியா. டுனீஷியா, அதில் சமீபத்தில் தீவிரவாத தாக்குதல் பெருகிட்டு இருக்கு. அதனால் எல்லாம் பயந்துட்டுருக்குறாங்க. இன்னைக்கு யோகாவை பற்றி சொல்லும்போது டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொன்ன, முழு உலகத்தில் சத்ரு வெள்ளம் போல் வந்து விட்டாங்க. எல்லா வீட்டிலையும் எல்லா கம்பெனிலையும் எல்லா ஸ்கூல்லையும் யோகா பண்ணும்படியாக பலவந்தம் பண்ணுறாங்க. சத்ரு வெள்ளம் போல் தாக்குகிறான். அப்போது ஒரு சகோதரன் சொன்னார், அது ஒரு விதத்தில் நல்லது தான், அப்போ தான் நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்கும், அப்போ தான் நான் போய் ஜெபிக்க முடியும் அப்படின்னு. அப்போ அதுபோல் ஆண்டவர் சாதகமான காரியங்களை தனக்கு பாதகமான காரியங்களை தனக்கு சாதகமாக எடுத்து சூழ்நிலைகளை மாற்றலாம். ஆகையால் இந்த தீவிரவாத தாக்குதலினால் டுனீஷியா என்கிற அந்த நாட்டில் வந்திருக்கிற அந்த பயங்கரவாதத்து நிமித்தம், பயத்து நிமித்தம் அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த பயத்தை சாதகமாக எடுத்து சுவிசேஷகர்களை, மிஷினரிமாரை அங்கே அனுப்பி அநேகர் அங்கே ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொறுப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஸ்தோத்திரத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கு. ஒரு நாட்டை மாற்றக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. அந்த தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, பாரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கிரீஸ், ஐரோப்பா கண்டத்தில் கிரீஸ். இது இந்த நாடு ஒரு பொருளாதார தாழ்ச்சியின் வழியாக போய்கொண்டிருக்கிறது. பணம் இல்லை நாட்டில். ஆகையால் இந்த சூழ்நிலை கர்த்தர் சாதகமாக எடுத்து அங்கேயும் ரட்சிப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் கிரிய செய்வன். அந்த தேசத்தின் என்ன மதம் தெரியல, ரோமன் கேத்தலிக்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை மாற்றி அவர்களை ரட்சிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே சபைகள் அங்கே ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய சபை அங்கே ஆரம்பிக்க வேண்டும். அது நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். மூன்றாவது, நம்முடைய நாட்டுக்காக இந்தியாவுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் பிசாசு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன், இந்த யோகாவினுடைய உச்சின்னு சொன்னால் அது பிசாசு பிடிக்காது. ஏழு சக்கராஸ் வழியாக, சக்கராஸ்ன்னு சொன்னால் நம்முடைய உடம்புக்குள்ள வல்லமை தங்கி இருக்கிற மையங்கள், அதான் சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய தொப்புல, தொண்டையில், நெற்றியில், தலைக்கு மேலே இல்லாம் இங்கெல்லாம் சக்தி மறைந்திருக்கான். அப்போது நம்முடைய எலும்பு, சாரி, முதுகெலும்புடைய நுனியில் ஒரு சின்ன பாம்பு இருக்கும், ஸ்லீப்பிங் சர்பன்ட், அது தூங்கிட்டு இருக்கு. அதை ஆசனங்கள் வழியாக நம்ம அதை எழுப்பி
அதை அனல் முட்டி அந்த பாம்பு அப்படியே முதுகல் மழிப்பி அப்படியே வெளியே ஏறி ஏறி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வரும்போது அங்கே பவர் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் அடுத்தது ஏறி அடுத்தது இடத்துல பவர் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி ஏறி நெற்றியில் அப்புறம் தலையில் இந்த ஏழாவது சக்கரம் தான் தலையில் பவர். அந்த தலையில் பவர் வரும்போது சாமியும் நாம் ஒன்றாயிடுவோம்மா. அது எந்த சாமின்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சாமி கிடையாது. அப்போ தான் பிசாசு பிடிக்கும், அவங்களும் கடவுள் ஒன்றார். அந்த டைமில் தான் அவங்களெல்லாம் ஆறு நாள் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க, சாக மாட்டாங்க, நாள் கணக்காக சாப்பிட மாட்டாங்க, இப்படிலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தலையை மண்ணுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஆண்டு நம்ம அழைச்சிருக்கிறார். அது நம்முடைய அழைப்பு வித்தியாசமானது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. இன்டர்நெட்லேயே போட்டிருக்கு, யோகா பண்ணுனா கழுத்து வலி வரும், இடுப்பு வலி வரும், சிலருக்கு தூக்கமே வராது, சிலருக்கு நிறைய தூக்கம் வரும், மூட் ஸ்விங்ஸ், அதாவது திடீர்னு ரொம்ப சிரிப்பாங்க, திடீர்னு பயங்கர கோபப்படுவாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸில் போயிடுவாங்க, இப்படிலாம். அதெல்லாம் பிசாசுடைய அறிகுறி தான். சடன் ஜர்க்ஸ், அதாவது வெட்டிடு அப்படியே அசைவுகள் வரும் அவங்களுக்கு. அப்போ அதெல்லாம் பிசாசுடைய செயல்கள் தான். அப்போ நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்க போகுது. அதனால் இந்தியாவுக்குள்ளே நம்ம ஒருவர் தான் அவங்களை வெளியே கொண்டு வர முடியும், வேறு யாராலும் இந்த அந்த கட்டிலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது. ஆகையால் இந்த டைமே ஆண்டவர் சாதகமாக எடுத்து நமக்கு இப்போ நம்ம அபிஷேகம் பெற்றும் பார் ரெஸ்கியூ ஆப்ரேஷன், மீட்டெடுக்கிறதான பணியை செய்ய முடிய கர்த்தர் அழைப்பை தந்திருக்கிறார். ஆகையால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை ஃபெய்த்தோம் கொண்டு வரும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். முழு இந்தியாவில் உள்ள எல்லா ஃபெய்த்தோம்ஸும் இது நிமித்தம் நிரம்பி வழிய வேண்டும். இந்தியாவுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ரா. இஸ்ரவேல் தேசத்தார் அவருடைய சரித்திரத்தில் ஒரு காலத்தில் ஆயுதங்களை கூர்மையாக்குறதுக்கு ஒரு கொல்லன் இஸ்ரவேலில் இல்லை என்கிற ஒரு நாள் வந்தது. ஷார்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லையா, அதனால் கத்தியை ஷார்ப் ஆக்குறதுக்கு கூர்மையாக்குறதுக்கு பெலிஸ்தியர்கிட்ட போனாங்க. அவங்க ஷார்ப் பண்ணி கொடுப்பாங்க, எண்ணெய் குத்துறதுக்கு நான் உனக்கு பண்ணி தருவேன். அப்போ அடிமைத்தனம் அது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ராஜாவுடைய காலத்தில் ஞாபகம் இல்லை, கோல்டு அதாவது பொன்னினால் செய்யப்பட்ட கேடகங்களுக்கு பதிலாக வெண்கல கேடகங்களை உண்டாக்குனாங்க. அது அர்த்தம் தேசத்தில் பற்றாக்குறை வந்துருச்சு, பொண்ணை விற்றுட்டு லோ குவாலிட்டி ஆயுதங்களை செஞ்சு அது நாம் நாட்டுக்கு தானே ஆபத்து. அப்போது அது போல் ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்முடைய வரங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஆராதனை, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய ஜெபம், இதனுடைய குவாலிட்டி குறையக்கூடாது. அந்த குவாலிட்டி குறைஞ்ச உடனே சத்துருவுக்கு அடிமைப்பட்டுவோம், அவனுக்கு போய் கை நீட்டிட்டு இருக்கணும். அதனால் தேவன் நம்முடைய சபையினுடைய ஊழியங்கள், வரங்கள், ஜனங்கள், ஜெபங்கள் இதனுடைய தரமானது. இப்போ பாருங்கள், இந்த கூட்டம் முடித்த பிறகு சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, வாலிபர்கள் ஜெபிப்பாங்க, பெரியவர்கள் ஜெபிப்பாங்க, சிஸ்டர் ஜெபிப்பாங்க, கேர்ள்ஸ் வாலிபர்கள் ஜெபிப்பாங்க. இப்படி தனித்தனியாக ஜெபங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நல்ல ஒரு காரியம் இது. என்னமோ ஒரு பிரச்சனை வந்து இதனுடைய நிறுத்திடக்கூடாது, பிசாசு இல்லை ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடாது. இந்த ஜெபங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாம் சத்துருக்கு அடிமையாகாதபடிக்கு அவன் நம்மை பார்த்து பயப்படத்தக்கதாக இந்த சபையினுடைய குவாலிட்டி காக்கப்பட வேண்டும், பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் ஆண்டவரை சேர்ந்து பாடலை பாடி ஆராதிக்கும் போது
தேவனுடைய சமூகத்தை நாம் எல்லாரும் உணரணும். அதாவது வர்ஷிப் ஆராதனை என்று சொல்லும்போது தேவனை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் அது. நாம் பாடுற விதம், நம் கைத்தட்டுற விதம், வார்த்தைகளை உச்சரிக்கிற விதம், நம்முடைய எழுச்சிகள் பொங்குகிற விதம், அது பாரம்பரியத்தை விட்டு கருத்தாய் அதை செய்யும்போது ஆண்டர் கிட்டே வந்துடுவார். கிழக்கு தாம்பரத்தில் ஒரு நாள் நம்முடைய தாம்பரம் பவனி ரூட்டை பார்க்கும்படியாக போனோம். எத்தனையோ ஒரு நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது சின்ன ஷெட்டு இந்துக்கள் வச்சுருந்தாங்க, நடுவில் ஒரு சிலை வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் இடுப்பில் துண்டு போட்டிருக்கார், அவ்வளோதான். ஒரு பெரிய தீபந்தம் வச்சிருக்கு, அதை வச்சு சுற்றி சுற்றி ரெண்டு தடவை வந்தார். ரெண்டு தடவை வந்த உடனே ஒரு மாதிரி ஆட ஆரம்பித்தார். உடனே தீ எடுத்து உடம்புல வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஒன்றும் எரியல, கத்தலை. அப்போது அந்த ஆவி உள்ள இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா ரெண்டு ரவுண்டு போனார், அவ்வளோ ஆவி இறங்கிடுச்சு. இது போல் ஆவியானவர் நமக்குள் இறங்க வேண்டும். அப்போ நமக்குள் இறங்கும்போது ஆண்டவருடைய ஆராதிக்கிறது, நாம் வெறி கொண்டவர்களாக ஜெயஜீவியம் செய்யலாம், போராட்டத்தை போராடலாம், ஜெயிக்கலாம், பிசாசின் தலையை வாங்கலாம், இந்த வாரம் முழுவதும் வெற்றியமாக. ஆகையால் நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளும் இறங்கி நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பழைய ஏற்பாட்டில் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் மாத்திரமல்ல பனிமூட்டுகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அது அது ஒரு பரிசுத்தம், அது வேறு பிரிக்கப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது, ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதுபோல நம்முடைய தெலுங்கு பாட்டை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நமக்கு பாஷை புரிய தெலுங்கு புரியாது, ஆனால் திடீர்னு பார்த்தா புரியும். நான் அப்படி நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். சனிக்கிழமை நைட்டு இப்படி நிறைய தடவை பாட்டு பாடும்போது வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் புரியாது. மெசேஜ் ஆயத்தப்படுறதான அந்த இதில் யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி இந்த வார்த்தை அர்த்தம் கேட்கலாம்னு நினச்சா அதை மறந்துடுவேன். இங்கே வந்த பிறகு தான் ஞாபகம், அய்யோ மறந்துட்டேன். ஆனால் இந்த அந்த இப்போ காலையில் பாடும்போது புரியுது திடீர்னு. அது எப்படின்னு தெரியல, நேற்று புரியல, இன்னைக்கு புரியுது. அது ஆண்டுடைய கிருபை தான். ஒரு பாஸ்டர் இருக்கிற பாஸ்டர் கேசி வர்கீசன், அவருக்கு ஆந்திரா டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அவர் கேரளா பாஸ்டர், ஒரு தெலுங்கும் தெரியாது. டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஆந்திரா சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும். அவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் பேச போகிறேன் மலையாளத்தில், எனக்கு வேறு பாஷை தெரியாது, நீர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி ஒரு வார்த்தை ஜெபிச்சார். வாய் திறந்தார், தெலுங்குவாக வந்துச்சு, தெலுங்கு பிரசங்க ஏற மாறிட்டார். அவர் சொன்ன, படிக்கவே இல்லை, நான் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அதுபோல் நமக்கு பாஷை புரியும், அதுக்குள்ள வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வரும். பாடும்பொழுதே புதிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அந்த தெலுங்கு பாட்டை அபிஷேகம் பண்ணும் அப்படி நடக்கும். அதே போல் கர்த்தர் மலையாள பாட்டை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தமிழ் பாட்டை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆங்கில பாட்டை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய இந்த பூமண்டலத்திலிருந்து பரமண்டலத்திற்குள் செல்லக்கூடிய சில வாசல்கள் இருக்கு. உதாரணமாக பைபிளில் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டார். ஏனோக்கெலியா திருப்பி வரப்போகிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஒரு மேகம் அவர்களை எடுத்துக்கொண்டது அப்படின் இருக்கு. மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாங்க. நாம் மறுரூபம் அடைஞ்சு பரலோகத்துக்கு போகும்போது
ஒரு மேகத்துக்குள்ளதான் போக போறோன்னு இருக்கு. அப்போ ஒரு மேகம் தான் அது நம்முடைய அந்த அடுத்த மண்டலத்துக்கு வாசல். நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாத பில்டிங்ஸ் மலைகள் வேற மண்டலத்தில் நிறைய இருக்கு, இனிமே தான் போய் பார்க்க போகிறோம். அப்போ அந்த மண்டலத்தில் உள்ளதான காரியங்களை பார்க்க தான் தரிசனம், நம் தீர்க்க தரிசனம், தேவ சத்தம், சொப்பனம், இதெல்லாம் நம் அங்கு அந்த பூமியிலிருந்து நமக்கு தகவல் வருது அந்த உலகத்திலிருந்து. அப்போ நாம் எல்லாரும் நம்முடைய ஆராதனை நடக்கும்போது அந்த உலகத்தோடு கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த மேகம் எப்படி ஒரு வாசலாக இருக்கிறதோ, இங்கிலீஷில் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, போர்ட்டல், அதாவது அந்த இந்த மண்டலத்திலிருந்து அந்த மண்டலத்துக்கு போகும்போது கண்களுக்கு தெரியாத ஒரு துவாரம், அதுக்குள்ளே போயிட்டா இந்த பூமியில் இருக்கிறதே மறந்துடுவோம். மவுண்டில் இருக்கிறேன்னு மறந்துடும், நம்ம மைண்டெலாம் ஆண்டரோடே இருக்கும், அவரை பார்க்கலாம், அவரை தரிசிக்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவர் பேசுவார், எங்கே நம்ம இங்கே இருக்கிறதே மறந்துடுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாசல் நம்முடைய கூட்டங்கள் நடக்கும்போது திறக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ, பெரும்பாலானவர்கள் பாதி பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வராங்க. அப்போ அந்த பாதி பேருக்கு வாரத்தில் ஒரு நாள் சில மணி நேரம் தான், அதில் நிறைய பேர் 10:30 மேலேந்தான் வராங்க. அது யாருன்னு தெரியல, 11 மணிக்கு ஒரு பெரிய குரூப் வராங்க, எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுறாங்க, ஆனால் 11 மணிக்கு 10:30க்கெல்லாம் வராங்க, யா எந்த ஏரியான்னு தெரியல. அப்போ அவங்க எல்லோரும் சீக்கிரமாக வரணும், எல்லோரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும், எல்லோரும் அந்த துவாரத்துக்குள்ளே போய் கர்த்தரை அனுபவித்து நீ கூட்டத்துக்கு வா கூட்டத்துக்கு வா கூட்டத்துக்கு வான்னு சொல்லிகிட்டே இருக்குது நியாயப்பிரமாணம். ஆனால் இவங்க அந்த துவாரத்துக்குள்ளே போயிட்டு ஆண்டவர் அனுபவிச்சாங்கன்னா கூட்டத்துக்கு வான் சொல்ல தேவையில்லை, அவங்களே ஓடி வருவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். போன வாரம் சில நல்ல சாட்சிகளை அன்று எழுப்பினார், அதுபோல இந்த வாரம் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்ப வேண்டும். கேட்கிறவர்கள் தேவ சமூகத்திற்குள் இன்னும் ஆழமாய் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு ஆவி நிறைவோடு கருத்தாய் சொல்லும்படியாக கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வந்திடுவீர் தேவா வந்திடுவீர், வல்லமையால் நிறைக்க இவ்வேளை வந்திடுவீர் தேவா வந்திடுவீர், வல்லமையால் நிறைக்க ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர், ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர். வந்திடுவீர் தேவா வந்திடுவீர், வல்லமையால் நிறைக்க இவ்வேளை வந்திடுவீர் தேவா வந்திடுவீர், வல்லமையால் நிறைக்க ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர், ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர். ஆவியின் கனியும் வரங்களும் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிற்பகலில் நடக்கப் போகிறதான சண்டே ஸ்கூல் ஊழியம், யாபேஸ் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வர, பிள்ளைகளையும் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.
பல்லாவரத்தில் மூப்பத்தி பெரிய அக்காவை இருக்கிற சிஸ்டர் கோல்டா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, அவங்க காலெல்லாம் கருத்து போயிருக்கு. கர்த்தர் பூர்ண விடுதலை இரக்கம் பாராட்டி கர்த்தர் பூர்ண விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பா, நீர் இரக்கம் பாராட்டி பூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால், உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லா இருளை மாற்றும் கட்டுகள் உடைந்தேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் கிருபை ஜெயம் தந்து விடுதலை தந்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வரங்களால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய கன்வென்ஷனுக்கான ஜெபங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இரவில் நடக்க போகிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். காலை கூட்டத்தில் பெரிய விடுதலையின் கிரியைகள் நடக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சபைக்குள் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். காலையில் எழும்பி வேலை செய்ய போகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அல்லேலூயா. முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நீ நடத்தி எந்திரதற்காக சோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆவியில் கழிவுற கத்திரிக்கிறது வந்து அப்படின்னா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் தேவமே, இந்த நாக்கில் ஆண்டவரே நேசருடைய மார்பில மாத்திரமே நாங்கள் சார்ந்து இழைப்பாறக்கூடியதான ஒரு ஆண்டவரே கால அளவில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆன அப்படின்னால் ஆண்டவரே உலகத்தில் பலவிதமான காரியங்களை ஆண்டவர் அங்கே கேள்விப்படுவதை நாங்கள் கால ஆண்டவரே சுவாமி இருந்தாலும் எங்களுடைய ஜீவித்து எங்களை ஆவிக்குடைய ஜீவித்து நாங்கள் அனலுள்ளவர்களாய் காணப்பட கற்ற கிருபதன்படியாய் வேண்டிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவித்து மிகவும் ஜாக்கிர உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் அன்றுரே சுவாமி எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் மறுத்து வேண்டிக்கிறோம். அன்றுரே சுவாமி இந்த நாட்களையே சுக்காக கடைசி வரைக்கும் வைராக்கியமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு கூட்டர்களை நீ எழுப்பி தந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். இந்த இரவு ஜெபத்தை முற்றிலுமா நீ பொருட்படுத்தி ஆசீர்வாதத்தோடு நடத்தந்தி இரவெல்லாம் சமூகம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். நாளை ஆராதனை மகிமையாக ஆசீர்வாதமாய் ஆண்டவரே சுவாமி எல்லா தேவ ஜனங்களும் விரைந்து வந்து கர்த்தருடைய சமூகத்தை அணுவிக்க கத்திருவதும்படியாய் வேண்டிக்கிறோம். நல்ல ஆலோசனை மூலமாக ஜனங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா.